ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான்லேருந்து லேப்ரடா க்ரியே லீன் வாங்கியிருக்கோம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சும்மா ஒரு கவரில் போட்டு சும்மா அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். அதை சும்மா உள்ளே ஒன்றும் இல்லை, அந்த வெறும் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு சேஃப்டிக்கு எதுவும் வைக்கவே இல்லை, சும்மா இருக்குது டப்பா, அவ்வளோதான். பாருங்கள், க்ரியே லீன் கிரியேட்டின் மோனோ ஹைட்ரேட். உள்ளே வேறு என்ன இருக்குது? பில்லு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது உள்ள? வேறு ஒன்றும் இல்லைங்க. உள்ள சின்ன ஏர் பேக் கூட உள்ளே வைக்கலை, கீழே டேமேஜ் வர ஆயிருக்கு. அவங்க சர்டிஃபிகேட்டு கிரியேட்டின் லீன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பர்ச்சேஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இது ரிவ்யூ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அதை அவங்க வெரிஃபிகேஷன் எம்பிஎன் கோடு கொடுத்துருக்காங்க, நான் என்ன ஸ்க்ராச் பண்ணல, நான் அப்புறம் வேணால் செக் பண்ணுவேன். அதை மேலே கவர் கொடுத்துருக்காங்க, பேக்கிங் கொடுத்துருக்காங்க, மேலே அவங்க ஸ்டிக்கர் அடித்து கொடுத்துருக்காங்க. டேமேஜ் கீழே. சரி, இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது அந்தளவுக்கு ஒன்றும் டைட்டாக இல்லை. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசில் வேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கத்தி வச்சு தான், நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சும்மா கிழிச்சனம் வந்துருச்சு. இது ஒரிஜினலாக இல்லை ஃபஸ்ட் காப்பியா இல்லை சைன் காப்பியான்னு தெரில, யூஸ் பண்ணால் தெரியும். இது ஸ்கூப் கொடுத்துருவாங்க, ஸ்கூப் மேலே ஈஸியாக அரிஞ்சு எடுக்கிறதுக்கு. 3 கிராம்ஸ் ஒரு ஸ்கூப் அளவு, அதுதான் அப்ராக்சிமெண்ட்டாக தான். 250 கிராம் சொல்லியிருக்காங்க, பட் உள்ளே இருக்கிற குவான்டிட்டியை பார்த்தா 250 கிராம் இருக்கிற மாதிரியே தெரில, ரொம்ப கம்மியாக இருக்குது.